வெல்கம் டு குக்கிங் அண்டு கிராஃப்டிங் வித் சுகந்தி சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு தோட்டத்தை தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், இது ஃபுல்லாக நாங்கள் வாசல்லே வச்சுருக்கோம் துளசி செடி. இது ஃபுல்லாகவே விதை போட்டு வர வச்சது தாங்க. பாருங்கள், பச்சை பச்சை பச்சுன்னு இருக்குது. நாங்கள் ஃபுல்லாக டெய்லி தண்ணி ஊற்றுவோம். இது பாருங்கள், இது வந்து நந்தியா வட்டைன்னுவாங்க, இது ஹைப்ரிட் நந்தியா வட்டை. பூ ஒன்று ஒன்று பெருசாக இருக்கும். பாருங்கள் சைடு, அதே போல் இந்த சைடும் வீட்டுக்கு சைடு ஃபுல்லாகவே நாங்கள் துளசி செடி தான் போட்டுக்கோம். இந்த சைடும் வேப்ப மரம், இது ஃபுல்லாகவும் துளசி செடி தாங்க. அடுத்தது வாங்க மாமரத்தை காட்டுறேன். இது பாருங்கள் கிளிமூக்கு மாங்காய். இது கிளை கீழேயே இருக்கிறதுனால தான் கையில் பிடிக்க முடியுது. இந்த கிளை ஒன்று தாங்க கீழே இருக்கும். இது ஃபுல்லாக மேலே பெரிய பெரிய மாங்காய் இருக்குது. இந்த கிளையில் கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்குது. இந்த மாங்காய் ஊறுக்காய் போடலாங்க. கிளிமூக்கு மாங்காய் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே இது கிளை கீழே தாழ்வாக இருக்கிற இடம், அதனால் உங்களுக்கு இப்படி தெரியுது. மரம் வந்து உள்ளார இருக்குங்க. இது தெரு பக்கமாக உங்களுக்கு ஒரே ஒரு கிளை வரும், அதுதான் கொஞ்சம் கீழே இருக்கும். இது பாருங்கள் குரோட்டன்ஸ். இது தென்னை மரம் மாதிரி இருக்கும், அழகு குழப்பாங்க. அதே போல் பாருங்கள் இந்த சைடு பூரா நாங்கள் குரோட்டன்ஸ் வச்சுருக்கோம். பாருங்கள் எல்லாம் அழகாக இருக்குது. பாருங்கள் இதுவும் குரோட்டன்ஸ் தாங்க. இது ஒரு வகையான குரோட்டன்ஸ். இந்த லைன் பூரா நாங்கள் குரோட்டன்ஸ் தான் வச்சுருக்கோம். பாருங்கள் இது இலையில் பாருங்கள் அழகாக இருக்குது. இதே நிறைய வகை இருக்குது. இது பாருங்கள், இது ஒரு மாதிரி இலையில் ஒயிட்டாக டிசைன் போட்ட மாதிரி இருக்குது. பாருங்கள் இது ரெட்டிஷாகவும் இன்னும் பெருசாக வளர்ந்ததுன்னா உங்களுக்கு ரெட் கலரில் மயில் தோகை மாதிரி இருக்குங்க. இதுவும் அதே தாங்க. இது பாருங்கள் இது அழகாக இருக்கும், ரோஸ் கலரில் இருக்கும் பூ. மருதாணி செடி இது குட்டியாக இருக்குது. பாருங்கள் இது வல்லாரக்கீரை, நான் நிறைய பறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் இது சங்குப்பூ செடி, அடுக்கு சங்கு அஞ்சு இதழ் வச்சுருக்கோம். இது வந்து இஞ்சி மாங்காய் இஞ்சிங்க. இது சும்மா நாங்கள் வாங்கிட்டு வந்து மாங்காய் இஞ்சியில் காஞ்சது சரின்ட்டு அதை கொண்டு போய் நட்டு வச்சோம், அது வளர்ந்துருச்சு. இது பாருங்கள் கற்பூரவல்லி இலை. இது வந்து ஸ்டோனுக்காக, இது ஒரு வகை கீரை பேர் தெரியல. ஸ்டோன் இருக்கிறவங்க இது சாப்பிட்டாங்கன்னா கீரை மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குமா. இது சித்திரத்தை பாருங்கள், சித்திரத்தை இலை. அதுக்கப்புறம் பாருங்கள் வெத்தலை, வெத்தலை கொடி நாங்கள் நிறைய இருந்தது. இது வந்து அருகம்புல் போட்டிருக்கோம். அருகம்புல்லாம் பறிச்சிட்டேன் நான். வெத்தலையும் நிறைய இருந்தது. இது நெல்லிக்காய், அருநெல்லிக்காய். பாருங்கள் வெத்தலையை ரொம்ப அடர்த்தியாக இருந்ததுன்ட்டு நாங்கள் நிறைய பிடுங்கி எடுத்துட்டோம். இது பார்க்க மரங்க எல்லாமே நாங்கள் 3 மாதம் 4 மாதத்துக்கு வச்ச மரங்கள் தான் இருக்குது. சின்ன சின்ன மரமாக தான் இருக்குது. இப்போ தான் வச்சோம். இது ஒரு 4-6 மாதம் இருக்கும். இது பாருங்கள் பாக்கு செடி மரம். அதுக்கப்புறம் இது ஒரு வகை செம்பருத்தி, ஆரஞ்சு கலரில் பூக்கும், நடுவில் ரெட்டாக இருக்கும். பாருங்கள் நான் காலையிலே எல்லா பூவையும் பறிச்சிட்டேன். இதோ 1-2 பூ தான் இருக்கும். இது பாருங்கள் மணி பிளான்ட்டு, நாங்கள் மாமரத்தில் ஏற்றிருக்கோம். நம்ம அந்த கிளை தெருவில் இருந்த மாங்காய் பறிச்சுமே, அதோடய மரம் தாங்க இது. பெரிய மரம் இது. தானே புயலில் கூட இது ஒன்றுமே ஆகலைங்க, கிளை தான் முறிஞ்சு விழுந்தது. ரொம்ப அகலமான மரம் மாமரம். இந்த பாருங்கள் இது ஒரு அடுக்கு செம்பருத்தி, நம்ம பார்த்த மாதிரி அதுலேயே இது அடுக்கு செம்பருத்தி. அதோட பாருங்கள் இது பாரிஜாதம்,
செடி. இது இப்போ சீசன் முடிஞ்சிடுச்சு, காலையில் ஒரு ரெண்டு மூணு பூ தான் பூத்துது பாருங்கள். அரும்பு இருக்குது பாருங்கள், ஒரு இதில் ஒரு 100 பூவாவது பூக்குங்க. பெருசு மரம் மாதிரி இருக்கும், ஃபுல் வியூ காட்டுறோம் பாருங்கள், பெரிய மரம் மாதிரி வளர்ந்துருக்கு. இது வந்து ஸ்னேக் பிளான்ட்டுன்னுவாங்க. இது அழகுக்கும் வளர்க்கலாம், வீட்டில் அவ்வளோ நல்லதுங்க, ஆக்சிஜன் அதிகமாக உற்பத்தி பண்ணும். இது இது சுண்டைக்காய் செடி பாருங்கள், பூ வச்சுருக்கு, காயும் காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்கள் காயெல்லாம் வச்சுருக்கு. வெயில் நாள்ன்றதுனால உங்களுக்கு ரொம்ப காய் வைக்கல, கொத்து கொத்தாக காய் காய்க்கும் பாருங்கள். சுண்டைக்காய் செடி, இது ஃபுல்லாகவே சுண்டைக்காய் செடி தாங்க. அப்படியே வந்தீங்கன்னா வாழை மரம், வாழைக்கோலையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். சின்ன சின்னதாக தான் இருக்குது மரம் பாருங்கள். இந்த வாழை மரத்தை தான் நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டோம், கொலையோடு இருந்தது. அடுத்தது ரெட் கலர் செம்பருத்தி செடிங்க பாருங்கள், ரெட் கலர் நல்லா ரெட்டிஷாக இருக்கும். இது பாருங்கள் நல்லா ரெட் கலரில் இருக்குது. அடுத்தது தென்னை மரம், தென்னை மரம் ரெண்டு மூணு மரம் பெரிய மரம் இருக்குது. இது இப்போ நாங்கள் வச்ச மரம், 9 மாதம் ஆகுது. இது வச்சு பாருங்கள், அதுக்குள்ளே பாலை விட்டுடுச்சு, பூ வச்சுருக்கு. சின்ன மரம் இது. அடுத்தது வாங்க கருவேப்பிலை. இது எங்கள் தோட்டம் ஃபுல்லாகவே கருவேப்பிலை, அங்கங்கே சின்ன சின்ன நிறைய இடத்துல விதை விழுந்து விழுந்து முளைச்சிருக்குங்க. பச்சை பச்சின்னு இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கும் நாங்கள் தண்ணி விட்டுக்கிட்டே தான் இருப்போம் பாருங்கள். ஃபுல்லாக கருவேப்பிலை செடி தான். வாழைக்கண்ணு இப்போ நட்டு வச்சுருக்கோம், பூவம்பழம் மரம். மல்லிகை செடி பாருங்கள், எல்லாமே இப்போ வச்ச செடிங்க தான், அதனால் பூலாம் இல்லைங்க, செடி மட்டும்தான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அதுக்கடுத்தது வந்தீங்கன்னா இது வந்து சாத்துக்குடி மரம், இதுவும் சின்ன மரம் தாங்க. இது சப்போட்டா மரங்க, இதில் நாங்கள் ஒரு 10 பழம் போல் பறிச்சிட்டோம். இதில் இப்போ ஒரு 2-3 காய் தான் இருக்கும், சின்ன சின்னதாக தான் இருக்கும் பாருங்க. சப்போட்டா ஒரு 4 காய் என்னவோ தான் இருக்கும். பாருங்கள் எலுமிச்சக்கன்று, இதுவும் இப்போ தான் வளர்ந்துருக்கு, இப்போ தான் சின்ன சின்னதாக காய் வச்சுருக்கு, குட்டி குட்டி காய் வச்சுருக்கு. நான் அந்த காய் காட்டுற பாருங்கள், ரொம்ப சின்ன காய் இப்போ தான் வளருது. அதாக இருக்குது பாருங்கள் காய் பாருங்கள், குட்டியாக இருக்குது பாருங்கள். ரெண்டு எலுமிச்சங்காய் வச்சுருக்கு. அவ்வளோதாங்க. அப்படியே இங்கேயும் செம்பருத்தி செம்பருத்தி நிறைய இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா பலாமரம் பாருங்கள், இதுதாங்க எங்கள் வீட்டு பலாமரம். செம்மக்காய் காய்க்கும் இது. இப்போ சீசன்றதுனால நான் இப்போ எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம்னா உங்களுக்கு பலா காய் இருக்காது. பாருங்கள் ஃபுல்லாக காய் தான், தர வரைக்கும் காய் தான் இருக்கும். அடுத்தது இட்லி பூ பாருங்கள், இது இதே எல்லோ கலரும் இருக்குது. உங்களுக்கு மழை நல்லா கொத்து கொத்தாக பூக்கும், நான் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். எல்லா பூலாம் வச்சதுக்கப்புறம் அந்த பாரிஜாதெல்லாம் பூக்கும்போது சூப்பர் சூப்பராக பூத்துருக்கோம். இப்போ வெயில் நன்றதுனால ரொம்ப பூ இல்லை பாருங்கள். அதோடு போனால் மிளகு செடி, இது இதுவும் இப்போ தாங்க வச்சுருக்கோம், இப்போ தான் ஏறி இருக்குது. இதுக்கு ரொம்ப வெயில் தேவைப்படாது, நிழலும் இருக்கணும் வெயிலும் இருக்கணும். தென்னை மரத்தில் ஏற்றிருக்கோம். பாருங்கள் வெத்தலை செடி மாதிரி தான் இருக்கும் இதுவும்.
அடுத்து வந்தீங்கன்னா கத்தாழை, இது ரோஸ் கலர், எல்லோ ரோஸ் கலர் செடி, இது பெங்களூர் ரோஸ். ஏன்னோ பூச்செடிக்குது, பூ நல்லா பெருசாக வரமாட்டேங்குது. தொட்டியில் வச்சு பார்த்தோம், இனிமேல் தரையில் தாங்க வைக்கணும், மண் தரையில் வைக்கணும். இது பூ பூத்துருக்கு பாருங்கள், ஆரஞ்சு கலரில். இங்கே பட் ரோஸ் பாருங்கள், இது ஒயிட்டு ரெட்டு எல்லா கலரும் இருக்குது. இன்றைக்கி ரோஸ் தான் பூத்துருக்கு பாருங்கள். இது ஒரு வகை குரோட்டன்ஸு, இதுவும் இப்போ தான் செடி, சின்னதாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வாங்கி வச்சுருக்கோம், அழகாக இருக்குது பாருங்கள். இதுவும் ஒரு வகை குரோட்டன்ஸுங்க, அவ்வளோதாங்க. இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.